ஜெய் டிஎன்பிசி போலீஸ் அகாடமி அவினாசி சேலம் தருமபுரி கடத்தூர் கிருஷ்ணகிரி. இன்னைக்கு என்ன தலைப்புனா முக்கிய தினங்கள். ஜனவரி முதல் வாரம் சாலைகள் பாதுகாப்பு வாரம். ஜனவரி 9 வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் தினம். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம். ஜனவரி 23 தேசிய நாட்டுப்பற்று தினம். ஜனவரி 25 தேசிய சுற்றுலா தினம், தேசிய வாக்காளர் தினம். ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம் மற்றும் உலக சுங்கவரி தினம். ஜனவரி 30 தியாகிகள் தினம், தொழுநோய் தினம். எல்லாருக்கும் தெரியும் பிப்ரவரி மாதம் பார்க்கலாமா? பிப்ரவரி 2 உலக ஈரநிலை தினம், பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம், பிப்ரவரி 9 தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம், பிப்ரவரி 27 பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம், மார்ச் 3 இம்பார்ட்டன்ட் உலக வன உயிரின தினம். மார்ச் 3 என்ன தினம்? உலக வன உயிரின தினம். மார்ச் 4 தேசிய பாதுகாப்பு தினம். மார்ச் 7 உலக நல்வாழ்வு தினம். மார்ச் 8 அடிக்கடி கேட்குற கொஸ்டின், தேசிய மகளிர் தினம். மார்ச் 15 உலக ஊனமுற்றோர் தினம், உலக நுகர்வோர் தினம், உலக சிட்டுக்குருவி தினம், சர்வதேச மகிழ்ச்சி தினம், இரவு பகல் சமநேரம் கொண்ட தினம். மார்ச் 21 வனநாள், உலக வனநாள். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். மார்ச் 23 உலக வானிலை தினம். மார்ச் 24 காச நோய் தினம். ஏப்ரல் ரெண்டுனா சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம். ஏப்ரல் 22 இந்த இம்பார்ட்டன்ட் பூமி தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். மே முதல் வாரம் என்ன வாரம்னு சொல்கிறாங்க? மலேரியா தடுப்பு வாரம் என்று சொல்ல இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கங்க. மே 1 எல்லாரும் தெரிஞ்சுதான் தொழிலாளர் தினம். மே 3 பத்திரிகை தினம். மே 21 பயங்கரவாத ஒழிப்பு தினம், எல்லாருக்கும் தெரியும். மே 22 இம்பார்ட்டன்ட் பல்லுயிர் தினம். மே 24 காமன்வெல்த் தினம், எல்லாருக்கும் தெரியும். மே 31 புகையிலே ஒழிப்பு தினம். ஜூன் 5 அடிக்கடி போலீஸில் கேட்குற கொஸ்டின், ஜூன் 5 எல்லாருக்கும் தெரியும் உலக சுற்றுச்சூழல் தினம். அடுத்தது பார்க்கலாமா? ஜூன் 23 ஐநா பொது சேவை தினம். ஜூன் 26 போதைப்பொருள் எதிர்ப்பு தினம். ஜூன் 29 இந்த இம்பார்ட்டன்ட் தேசிய புள்ளியியல் தினம். ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினம். ஜூலை 11 இந்த இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கங்க. ஜூலை 11 தேசிய உலக மக்கள் தொகை தினம். ஜூலை 5 கல்வி வளர்ச்சி தினம். ஜூலை 18 நெல்சன் மண்டேலா தினம். ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 9 ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா தினம். ஆகஸ்ட் 9 நானாசாஹிப் தினம். ஆகஸ்ட் 9 நாகாசாஹிப் தினம். ஆகஸ்ட் 9 தி இம்பார்ட்டன்ட் வெள்ளையனே வெளியேறியக்கம் தினம். ஆகஸ்ட் 12 விக்ரம் சாராபாய் தினம். தி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கங்க.
ஆகஸ்ட் பாஞ்சுனா தெரியும் சுதந்திர தினம். ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினம். செப்டம்பர் முதல் வாரம் என்ன வாரம்னா சத்துணவு வாரம். செப்டம்பர் 5 எல்லாருக்கும் தெரியும் ஆசிரியர் தினம்னு, தி இம்பார்ட்டன்ட். அடுத்தது செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம், கண்டன தினம். செப்டம்பர் 11 எல்லாருக்கும் தெரியும் தேசிய கல்வி தினம். செப்டம்பர் 23 செப்டம்பர் 23 இரவு பகல் சம நேரம் கொண்ட தினம், அது இம்பார்ட்டன்ட். செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினம், இம்பார்ட்டன்ட். அக்டோபர் முதல் வாரம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா பாலைவன வாரம், இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அக்டோபர் 2 எல்லாருக்கும் தெரியும். அக்டோபர் 2 எல்லாருக்கும் தெரியும் காந்தி ஜெயந்தின்னு. அக்டோபர் 4 இம்பார்ட்டன்ட் உலக வன தினம். அக்டோபர் 9 உலக தபால் தினம். அக்டோபர் 10 தேசிய தபால் தினம். அக்டோபர் 5 எல்லாருக்கும் தெரியும் கை கழுவு தினம்னு, உலக கை கழுவும் தினம். அக்டோபர் 16 உலக உணவு தினம், இது ஒரு இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அக்டோபர் 24 ஐநா தினம், இது இம்பார்ட்டன்ட். நவம்பர் முதல் வாரம் என்னென்னா சர்வதேச அறிவியல் மற்றும் அமைதி வாரம். ஏன்னா நவம்பர் முதல் வாரம் சர்வதேச அறிவியல் மற்றும் அமைதி வாரம், இது இம்பார்ட்டன்ட். நவம்பர் 10 தேசிய அறிவியல் தினம், தேசிய சர்வதேச அறிவியல் தினம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 14 குழந்தைகள் தினம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். நவம்பர் 19 இம்பார்ட்டன்ட் தேசிய ஒருமைப்பாட்டு தினம். நவம்பர் 20 சர்வதேச குழந்தைகள் தினம், இம்பார்ட்டன்ட். நவம்பர் 22 வடகோளத்தில் இரவு நேரம் அதிகமாக இருக்கும் நேரம், இது இம்பார்ட்டன்ட் தான். தேசிய சட்ட தினம், இது இம்பார்ட்டன்ட். தேசிய சட்ட தினம் நவம்பர் 26 சட்ட தினம் அல்லது தேசிய பால் தினம். டிசம்பர் 2 சர்வதேச அடிமை ஒழிப்பு தினம், எல்லாருக்கும் தெரியும். டிசம்பர் 7 எல்லாருக்கும் தெரியும் கொடி நாள்னு தெரியும். டிசம்பர் 9 உலக ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 10 இம்பார்ட்டண்டாக கேட்குற கொஸ்டின் போலீஸில், இதில் டிஎன்பிசியில். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். டிசம்பர் 11 என்னது சர்வதேச மலைகள் தினம். டிசம்பர் 14 தேசிய சக்தி பாதுகாப்பு தினம். டிசம்பர் 23 இந்த இம்பார்ட்டன்ட்னா தெரிஞ்சு வச்சுக்க விவசாயிகள் தினம். டிசம்பர் 23 என்னது விவசாயிகள் தினம். இன்னொன்று டிசம்பர் 20 வச்சுக்க நம்ம சர்வதேச மனித ஐக்கியம் தினம். சர்வதேச மனித ஐக்கிய தினம் டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் தினம். இது புள்ள இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசியில் எனி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஜே டிஎன்பிசி போலீஸ் அகாடமி.